ஓம் சாந்தி. இந்த வீடியோவில் இந்துக்கள் மொட்டை அடிக்கிறதுக்கும், அதாவது தீர்த்தஸ்தலங்களுக்கு போய் மொட்டை அடிக்கிறாங்களே இறைவனுக்கு காணிக்கை அப்படின்ட்டு, அது பற்றியும், இஸ்லாமியர்கள் வந்து சுன்னத் செய்கிறாங்க இல்லையா, பிறப்புறுப்பு நுனித்தோலை வெட்டிடுறது, ஸோ இதை பற்றியும் நம்ம பார்ப்போம். இது பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற உண்மையான ஆன்மீக ரகசியம், இறைவன் சொன்ன ஞானம். ஸோ அதுக்கு முன்னாடி இறைவன் நேரடியாக கொடுக்குற ஞானத்தை நம்ம பார்ப்போம். ஏன்னா இந்த குரான், பைபிள், பகவத்கீதையெல்லாம் மனிதர்கள் எழுதுனாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். இறைவன் சொன்னதாக மனிதர்கள் எழுதியிருக்கிறாங்க. ஆனால் இறைவன் கண்டிப்பாக கடைசியில் வருவார்னு மூணு புத்தகத்துலேயும் இருக்குது இல்லையா, அந்த இறைவன் வந்து நேரடியாக ஞானம் கொடுப்பாருன்னு அதில் இல்லை. அதனால் அவங்களால இறைவனை கண்டுபிடிக்க முடியல. இன்றைக்கி பிரம்மகுமாரிகள் மூலமாக அந்த அல்லாஹ், பரமபிதா, சிவன் மூன்று பேர்களை கொண்ட அந்த ஒரே பரமாத்மா வந்து கட்டு 100 ஆண்டு கொடுத்து நிற்பார் இந்த ஞானத்தை. ஆல்ரெடி 77 வருஷம் போயிடுச்சு. அது என்ன 100 ஆண்டு கணக்கு அப்படின்னா, ஸோ அந்த ஞானத்தை நம்ம அவர் கொடுக்குற நேரடி ஞானத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா அப்படின்னா இறைவன் கொடுக்குற நேரடி ஞானம் பார்த்தீங்கன்னா 5000 வருட காலச்சக்கரம் இருக்குது. அது திரும்ப திரும்ப நடக்கும். 5000 வருடன்றது ஒரு கல்பம். ஒரு கல்பத்தில் என்ன நடந்துச்சோ அதே தான் திரும்ப நடக்கும். உதாரணத்துக்கு 5000 வருஷம் முன்னாடி இதே நொடி, இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 5000 வருஷம் முன்னாடியும் இதே தான் பார்த்து நடந்திருப்பீங்க. அந்தளவுக்கு ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ அதுதான் ஒரு கல்பம். அந்த கல்பத்தில் முதல் பாதி 2500 வருடம் சொர்க்கமாகும், அடுத்த 2500 வருடம் நரகமாகும். இதே பூமி தான் இருக்குது. சொர்க்கம் மேலேயோ நரகம் கீழேயோ கிடையாது. அந்த சொர்க்கத்தில் நாம் இருக்கும்போது நாம் தேவதைகளாக இருக்கிறோம், இங்கே மனிதர்களாக இருக்கும். மறுபிறவை எடுத்து எடுத்து மனிதர்களாக ஆயிடுறோம். ஸோ தேவதையாக இருக்கும்போது நீங்கள் ஆத்ம உணர்வில் இருப்பீங்க. ஆத்மான்றது இரு புருவ மத்தியில் உயிர் தான், இரு புருவ மத்தியில் இருக்குது, நட்சத்திரம் மாதிரி ஜொலிச்சுட்டு இருக்குது அப்படின்னு இறைவன் சொல்கிறார். அதை யாராலும் எந்த சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டாலும் பார்க்க முடியாது. இறைவன் சொல்கிறத வச்சு நீங்கள் மனக்கண்ணால் தான் பார்க்க முடியும். அந்த ஆத்மாவில் தான் மனசு, புத்தி, சமஸ்காரம்னு மூணு இருக்குது. ஆத்மா அந்த 5000 வருட நடிப்பு இருக்குது இல்லையா, 5000 வருடத்தில் 84 பிறவி எடுக்கும் அதிகபட்சமாக. அந்த 84 பிறவியிலையும் ஒரு வினாடி விடாமல் நீங்கள் பார்த்தது, கேட்டது, படித்தது எல்லாமே ரெக்கார்ட் ஆகிடுது ஆத்மாவில். அதுதான் சமஸ்காரம்ன்றோம். அந்த பதிவை வைத்து தான் உங்களுடைய எண்ணங்கள் வரும். அதுதான் மனசு. மனசுடைய வேலை என்னென்னா, சம்ஸ்காரத்தில் இருக்கிற எண்ணங்கள் அப்படியே வெளியே வர்றது தான் மனசு. அது உங்கள் கட்டுப்பாட்டில் கிடையாது. ஏன்னா உள்ளே போட்டது தான் வெளில வரும். ஆனால் புத்தின்றது வந்து இதை பண்ணலாமா கூடாதான்ட்டு தீர்மானித்து உள்ளே அனுப்புறது சம்ஸ்காரத்துக்குள்ளே. ஸோ அப்படி தான் இறைவனுடைய ஞானத்தை நீங்கள் தீர்மானித்து உள்ளே அனுப்ப 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 என்ன ஆகும் அப்படின்னா, ஏற்கனவே 84 பிறவியில் போட்டது எல்லாம் வெளியே போய் இது ஃபுல்லாக வந்துடும். ஸோ முக்கியமாக சொர்க்கத்தில் எந்த பாவமும் பண்ணியிருக்க மாட்டீங்க. நரகத்தில் தேக உணர்வு வந்து தான், அதாவது சொர்க்கத்தில் இருக்கும்போது நீங்கள் ஆத்ம உணர்வில் இருப்பணும் இல்லையா, தேக உணர்வு வரும்போது தான் நிறைய கெட்ட காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இந்த 5 விகாரமும் உள்ளே வந்து முழுக்க முழுக்க பாவம் தான் செய்வோம். ஆனால் நமக்கு அது பாவம்னே தெரியாது, ஏவன் இப்போ சொல்லி தான் தெரியும். அப்போ அது 63 ஜென்மம் நரகத்தில் இருக்கும்போது, 63 ஜென்மமாக நாம் சேர்த்து வச்ச அந்த பாவ ஆத்மாவில் பதிவாயிருக்குல்ல, அதை நீங்கள் எரிக்கணும். எரிக்கிறதுக்கு இறைவனை நினைக்க நினைக்க எரியும். அப்புறம் பிரம்மகுமாரி சென்டரில் டெய்லியும் 20 நிமிஷம் இறைவனுடைய நேரடி ஞானம், அவர் சொல்கிறத அப்படியே 4 பக்கமாக வரும், அதை படிப்பாங்க. அந்த 20 நிமிஷம் நீங்கள் கேட்க கேட்க ஆத்மாவுக்கு அவ்வளோ தூய்மையாகிடும், தூய்மையாக சந்தோஷமும் அதுக்கு கிடைக்கும். அது எப்போ நடக்குதுன்னா, இந்த 5000 வருடத்தில் கடைசி 100 வருடத்தில் தான் இந்த ஞானத்தை அவர் சொல்கிறார். ஏன்னா இந்த 3 வேத புஸ்தகங்களுமே இறைவன் கடைசியில் வருவாருன்னு போட்டிருக்கோம். எப்போ வருவார், எப்படி வருவார், எதுக்கு வருவாருன்னு தெரியாது. ஸோ இறைவன் நேரடியாக வரும்போது அவர் அடையாளம் யார் கண்டுப்பாங்கன்னா, இந்த தர்ம மனிதர்கள் உருவாக்கிய தர்மத்தை சார்ந்தவர்களோ, மனிதர்கள் எழுதின வேத புஸ்தகமே இறைவனுடைய வார்த்தை நம்புறவங்களாலேயோ கண்டுபிடிக்க முடியாது. யாரால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, போன கல்பத்தில் யார் கண்டுபிடிச்சாங்களோ அவங்க தான் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா போன கல்பத்தில் நடந்தது தான் இப்போ நடக்கணும்னா இல்லையா. சரி, போன கல்பத்தில் யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா, இந்த இதை கேட்குறவங்க தான் சொர்க்கத்துக்கு போவாங்க. அப்படின்னா சொர்க்கத்தில் இருந்தவங்க தான் இதை கண்டுபிடிப்பாங்க. ஸோ அதுவும் உண்மையாயிடுது இல்லையா. ஸோ சொர்க்கத்தில் இருந்த அந்த தேவதைகளால் மட்டும்தான் இது கண்டுபிடிக்க முடியும். மற்றபடி இந்த இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம், புத்த மதம், நிறைய தர்மம் இருக்குல்ல, இது எல்லாம் கடைசி 2500 வருஷத்தில், அதாவது நரகத்தில் நரகவாசிகளால், நரகவாசிகளுக்காக உருவாக்கப்பட்ட மதங்களும் வேத புஸ்தகங்களும் தான் இவை எல்லாமே.
ஸோ இதன் மூலமாக இறைவன் உங்களால் அடையவும் முடியாது, கண்டும் பிடிக்க முடியாது, சொர்க்கத்துக்கும் போக முடியாது. ஏன்னா சொர்க்கம் இறைவன் படைக்கிறது, இறைவனுடைய ஞானத்தை கேட்டு தான் இறைவன் படைக்கிற அந்த ஆஸ்தியை நம்ம அடைய முடியும். ஸோ அப்போ என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஃபுல்லாக தேக நான் தேகன்ற உணர்வு தான் 63 ஜென்மமாக பதிவாயிருக்குது. இப்போ இறைவன் நான் தேகம் இல்லை, இந்த தேகத்தை இயக்கக்கூடிய தேகத்தின் எஜமானாக ஆத்மா நான், கண்ணு வழியாக நான் பார்க்குறேனே தவிர இந்த கண்ணு பார்க்குறதுக்கெல்லாம் நான் அடிமையாக மாட்டேன், வாய் வழியாக நான் பேசுகிறேனே தவிர அப்படியே வந்ததெல்லாம் நான் பேசினு இருக்க மாட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஐம்புலனுக்கு நான் அடிமையாக இருக்க மாட்டேன், ஐம்புலனை எனக்கு அடிமையாக்கி வச்சிருக்கிற எஜமானன் நான் அப்படின்ற உணர்வில் எப்பயுமே இருக்கிறது. அந்த ஞானத்தை தான் இறைவன் இப்போ கொடுக்குறாரு. அது உடனடியாக வந்துடுறது, இது ஒரு சும்மா ஷார்ட்டாக புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். அது நீங்கள் நேரடியாக பிரம்மகுமாரி சென்டருக்கு வந்தீங்கன்னா தெரியும், முற்றிலும் இலவசம், 1 பைசா செலவு கிடையாது. ஏன்னா நடத்துறது இறைவன் இல்லையா, அவருக்கு சரீரம் கிடையாது, அதனால் ஒரு உடம்புல பிரவேசம் ஆகிறார். ஏன்னா அவரும் ஆத்மா தான், இந்த பரந்தாமத்தில் நாம் இருந்தோம், பரந்தாமன்ற இடத்துல தான் இந்த அல்லான்றவர், பரமபிதான்றவர், சிவன்றவர் எப்பயுமே இருக்கிறவர். ஒளிப்புள்ளியாக பின்னாடி ஃபோட்டோவில் இருக்கு இல்லையா, நடுவில் ஒரு ஒளிப்புள்ளி, அதுதான் அவர். நாமளும் அதே மாதிரி தான் இங்கே இருக்கிறோம் பூர்வமத்தியில். ஆனால் இங்கே பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி நாம் அங்கே தான் இருந்தோம். அதாவது இந்த 5000 வருடம் முடிச்சுட்டு மறுபடியும் அங்கே தான் போவோம், மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக அங்கேருந்து வந்து சொர்க்கத்துலேருந்து அப்படியே நாடகம் ஆரம்பிக்கும். அப்போ இறைவன் என்ன ஞானம் கொடுக்குறாருன்னா, நீங்கள் தேகம் கிடையாது, தேக உணர்வே மறந்துடும், இந்த தேகம் நானுன்றதே உங்களுக்கு மறந்துடும், ஆத்மாதான் நான், பார்க்குற எல்லாரையும் ஆத்மாவை தான் நீங்கள் பார்க்கணும். அப்போ ஆத்மாவாக பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த தவறான எண்ணங்கள், காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்லாம் வராது. வந்தாலே இப்போவும் சந்தோஷமாக இருப்பீங்க, சந்தோஷமே உங்களுடைய குணமாயிடுச்சுன்னா சந்தோஷம் நிறைஞ்ச உலகத்துக்கு நீங்கள் போவீங்க. ஏன்னா உங்கள் குணமானால் அந்த குணம் வந்து சுற்றி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் அதே தெய்வீக குணத்தையே வெளிப்படுத்துவீங்க. அப்படி வெளிப்படுத்தினாதான் நீங்கள் அங்கே போக முடியும். அதுக்காக தான் நல்ல குணத்தை சொல்கிறது. இந்த ரகசியம் எதுலையும் இருக்காது. நல்லா இருந்தால் சொர்க்கத்துக்கு போவேன்னு தவிர அதுக்கும் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கும் என்ன சம்மந்தம்னு இருக்காது. ஏன்னா அது தூய்மையான உலகம், தூய்மையான உலகத்துக்கு நீங்களும் தூய்மையாகி போகணும். இந்த அழுக்கெல்லாம் இருக்கக்கூடாது, ஆத்மாவில் ரெக்கார்டாகி இருக்கக்கூடாது. ஸோ அதை எரிக்கிறதுக்கு அழிக்கிறதுக்கு தான் இந்த யோகத்தை கற்றுத்தராரு. மற்றபடி ஒரு மனுஷனை பிடிச்சி சிலுவையில் அரைஞ்சிட்டிங்கன்னா உங்கள் பாவம் போகாது. ஏன்னா சிலுவையில் அறையிறதே ஒரு பாவம், இன்னும் எக்ஸ்ட்ராவாக தான் பாவம் சேரும். ஆனால் மனிதர்கள் எதனை புத்தகத்துக்கு மயங்கி அந்த தர்மத்து ஆத்மாக்களால் இதை புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி கிடையாது. ஏன் கிடையாதுன்னா, அது அவங்க அங்கே வரக்கூடிய ஆத்மாக்கள் இல்லை, தேவதை ஆத்மாக்களுக்கு மட்டும்தான் இது புரியும். சரி, இப்போ இதுக்கும் இந்த தலைக்கு மொட்டை அடிக்கிறதுக்கும், அதாவது இறைவனுக்கு காணிக்கை செலுத்துறதுக்கும் சொன்னதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, இறைவன் கொடுத்த நேரடி ஞானம் என்னென்னா, தேக உணர்வை உங்கள் புத்தியிலிருந்து வெட்டுங்க அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்காரு. உங்கள் தேகத்தை அடுத்தவன் தேகத்தையும் கிடையாது. அதை புரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மற்ற தர்மத்தை வந்து ஆடு மாடு வெட்டுற மாதிரி வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அது மனிதர்கள் எழுதின புத்தகத்தை பிடிச்சதுனால வந்த வேணை. சரி, ஏன்னா அது அன்பு மதம்னு அவங்க, ஆனால் வெட்டுன்றதும் அதில் இருக்குது. அதை பற்றி அவங்க சொல்கிறதில்ல, அவ்வளவுதான். அந்நிய தேவனை கும்பிட்றாங்கன்னா அவன் தாயாக இருந்தாலும் குழந்தையாக இருந்தாலும் சகோதரியாக இருந்தாலும் தயவு தாட்சணியம் பண்ணாமல் வெட்டுன்னு பழைய ஏற்பாட்டில் இருக்கு. அந்த அதாவது பைபிள் பழைய ஏற்பாட்டில், அந்த பழைய ஏற்பாட்டிலேருந்து வந்த மதம் தான் இஸ்லாமியம், முஸ்லீம், கிறிஸ்தவ தர்மம்லாம். அப்போ இப்படி வன்முறையை போதிக்கிற, சரி அப்போ பகவத்கீதையில் இல்லையான்னா கிருஷ்ணருமே கூட என்ன சொல்கிறது, இந்த துரியோதனனுடைய வம்சத்தை அழிக்கிறதுக்கு யுக்தி சொல்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. இது எல்லாமே மனிதர்கள் எழுதுந்து. ஸோ மனிதர்கள் எழுதுந்தே வேதனு நினச்சிட்டு ரொம்ப தீவிரமாக அதில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா கொலை செய்யவும் தயங்கிறது கிடையாது. ஆனால் இறைவன் கற்றுக் கொடுத்த அந்த ஞானம் இருக்குது இல்லையா, இப்போ கடைசியாக கற்றுக் கொடுக்குற ஞானத்தை எல்லாருமே எடுத்தாகணும். ஏன்னா எடுத்தால் தான் கடைசியில் இந்த ஆத்மா மீண்டும் பரந்தாமத்துக்கு போகிறதுக்கு, உங்களை ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க, மேலே சூட்சும லோகம் இருக்குது, அதுக்கு மேலே பரந்தாமம் இருக்குது, அங்கே ஒளிப்புள்ளியாக நம்ம அல்லாஹ் பரமபிதா சிவன் சொல்கிற அந்த ஒரே பரமாத்மா ஜொலிச்சுட்டு இருப்பார், அவரை நீங்கள் நினைவு பண்ண பண்ண தான் உங்கள் ஆத்மா அங்கே போகும் அப்படின்றதான் ஞானம். இந்த ஞானத்தை கேட்டால் தான் கடைசியில் எல்லாருக்கும் உயிரே பிரியும். அது வரைக்கும் என்னென்னா, இந்த சொன்னாங்களே 63 ஜென்மமாக பண்ண பாவத்துக்கெல்லாம் தண்டனை அங்கே அனுபவிப்போம். ஸோ ஏற்கனவே முன்னாடியே இறைவன் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா யோகம் பண்ணியே அந்த தண்டனை அனுபவிக்காமல் எரிச்சிடுவோம் எல்லாத்தையும். இறைவனை கண்டுபிடிக்கிறதுக்காக நமக்கு இவ்வளோ பேர், மற்றபடி இறைவன் ரகசியமாக யாருக்கும் சொல்கிறது இல்லை, மலை உச்சியில் போயிடலாம் சொல்லல, அவர் பப்ளிக்காக தான் சொல்லின்னு இருக்கிறார். கேட்க மாட்டேன் நடம்புடிச்சா யாரும் எதுவும் பண்ண முடியாது இல்லையா. அவங்க கேட்கணுன்றதுக்காக தான் பல யுக்திகளை யூஸ் பண்ணி விதம் விதமாக நாங்கள் வீடியோ நிறைய மக்களுக்கு இந்த செய்தி தெரிவிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அப்போ இயேசு, புத்தர் இவங்களாம் மதஸ்தாபர்கள், அவங்க எப்படி ஸ்தாபனை பண்ணாங்கன்றது நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் இல்லையா. என்னென்னா இயேசு சாதாரண மனிதன்,
கிறிஸ்துன்ற ஒரு பரிசுத்த ஆத்மா, பரிசுத்த ஆத்மானா இன்னும் ஒன்றும் கிடையாது, பரந்தாமத்தில் இருக்கிற ஆத்மா தாயின் கர்ப்பத்துக்கு வரதுக்கு பதில் நேரடியாக வந்து இந்த ஞானத்தை சொல்லும். அந்த ஞானம் அதுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, கடைசியில் அந்த கிறிஸ்து சரி அந்த ஞானத்தை சொல்லிவிட்டு அந்த கிறிஸ்து ஆத்மா அதுக்கப்புறம் என்ன ஆகும், இயேசு செத்ததுக்கப்புறம்னா இயேசுவும் வேறு ஜென்மம் எடுத்துடுவார், இந்த கிறிஸ்து தனியாக போய் தாயின் கர்ப்பத்தில் பிரவேசமே அதுவும் ஜென்மம் எடுத்தால் அப்புறம் மரணம் ஜனன சைக்கிளாக அதுவும் வந்துடும். இதே மாதிரி தான் புத்த தர்மம், எல்லா தர்மமும் இப்படி தான் ஸ்தாபனாச்சு. நபிகள் கிட்ட பிரவேசமாய் முகமது ஆத்மா சொன்னது எல்லாமே இப்படி தான். ஆனால் இந்த ஞானம் அதுக்கு எப்படி வந்ததுன்னா, கடைசி நேரத்தில் யாராக இருந்தாலும் முகமது நபியாக இருந்தாலும் இயேசுவாக இருந்தாலும் புத்தராக இருந்தாலும் எல்லாருமே இங்கே வந்து தான் ஆகணும். ஏன்னா எல்லாருக்குமே இறைவன் தான் முக்தி கொடுப்பார். இது வரைக்கும் இறந்தவங்களாம் முக்தியெல்லாம் யாரும் தப்பிச்சுலாம் போக முடியாது, பிறப்பு சைக்கிளில் தான் வந்து ஆகணும். ஸோ கடைசி பிறவி முடிச்சுட்டு தான் மேலே போக முடியும் 84வது பிறவியில். ஸோ அதுக்கு தான் இப்போ இந்த ஞானத்தை சொல்கிறார். கடைசி 100 வருஷத்தில் இந்த ஞானத்தை இறைவனின் குழந்தைகள், பாபா குழந்தைகள்னு சொல்கிறோம் இல்லையா, பிரம்மகுமார் குமாரிகள், இவங்க மூலமாக அவங்க கேட்குறதுக்கு வந்து தான் ஆகணும் ஒட்டுமொத்த உலகத்துக்குமே. ஸோ அந்த நேரத்தில் இந்த மாதிரி விழாவறையாலும் சொல்ல முடியாது. ஸோ அதனால் அதை கேட்டுவிட்டு அவங்களுடைய குணத்தில் அவங்க மாற்றிக்க முடியாது. வெறும் ஞானத்தை கேட்பாங்க, கேட்டு மேலே போயிடுவாங்க, அவ்வளோதான். ஸோ அதுதான் முக்தி. மேலே போகிறது தான் அவங்க, மறுபடியும் அவங்க நரகத்துக்கு தான் வருவாங்க. முன்னாடியே வர்றவங்க தான் அந்த சமஸ்காரத்தையே மாட்டிட்டு சொர்க்கத்துக்கு வர முடியும். அந்த நேரம் டைம் இல்லைனாலும் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஏசி எடுத்துக்கினீங்கன்னா, கிறிஸ்து ஆத்மா வந்து கேட்கும், கேட்டவொடனே அதுக்கு சந்தோஷமாயிடும், ஐயோ இதை எல்லாருக்கிட்டையும் சொல்லணும்னு நினைக்கிற அந்த டைமில் உயிர் பிரிஞ்சிடும். ஏன்னா உலகம் முடிகிற டைமில் அது நடக்கிறது. ஸோ பிரிஞ்சவுடனே அது மேலேயே இருக்கும். அதோடைய டைம் வரும்போது, அதாவது இயேசு 30 வயசு ஆகும்போது தான் அது பிரவேசம் ஆகுது இல்லையா. அப்போ வந்தோடனே இப்போ கேட்ட ஞானத்தை ஏதோ அப்போ நடக்கிற மாதிரியே சொல்லும். என்ன சொல்லணும்னா, இப்போ உங்கள் கண்ணு முன்னாடியே உலகம் அழிய போகுதுன்னு சொல்லும். ஆனால் அது சொல்லி 2000 வருஷம் ஆகுது, இன்னை வரைக்கும் எதுவுமே நடக்கலை இல்லையா. ஏன்னா அது சொன்ன ஞானம் கரெக்டு, டைமிங் தான் தப்பு. இந்த மாதிரி சொல்கிற அப்போ முழு ஞானமும் எடுக்காது, ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், அதை தான் சொல்லும். அப்படி எழுதப்பட்ட, அப்படி கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகத்தில் எழுதப்பட்டது தான் இந்த புஸ்தகங்கள் எல்லாம். அப்போ இறைவன் தேக உணர்வை விடணுன்றதை புரிஞ்சிக்காமல் இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, தேக உணர்வு வெட்டுங்கன்றதை இவங்க தலையை வெட்டுங்கன்னு கூட ஒரு டைமில் இருந்துருக்குது. ஏன்னா புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா தலையை வெட்டுங்கன்னுலாம் இருக்குது. காளிக்கு வந்து நரபலி கொடுப்பாங்க, மனிதர்களை பலி கொடுத்தாங்க அப்படின்னு இறைவனே சொல்கிறார். அப்படி ஒரு டைம் இருந்திருக்குது. குரான் பைபிளுமே ஒரு காலத்தில் வந்து மனிதர்களை பலி கொடுத்த மாதிரி இருக்கும். அடுத்தது அப்படி அவங்க எழுதிட்டாங்க. ஆனால் இறைவன் சொன்னது தேக உணர்வை விடுங்கன்னது. இப்போ தேக உணர்வின் உச்சம் எது, காமம். அப்போ இவன் மனிதனுக்கு இது ஸ்லைட்டாக ஞாபகம் வந்ததுனால என்ன பண்ணிட்டான், காமம்னா அது சம்மந்தப்பட்ட உறுப்பு ஃபுல்லாக வெட்டினா யாரும் மதத்துமே அப்புறம் வளராது, அதனால் நுனித்தோலை வெட்டுங்க அப்படின்ட்டு அது வந்துருச்சு. அதை வேற ரொம்ப புத்தி, அதாவது அவங்க மதம் சொல்லுதுன்றதுனால தான் வெட்டுறாங்க, அது ஒன்றும் யாரும் பெர்மிஷன் கேட்டு வட்டல. ஏன்னா குழந்தையாக இருக்கும்போதே வெட்டிடுறாங்க இல்லையா. ஆனால் பெருசானப்புறம் இவங்களுக்கே ஒரு நியாயம் தேடிக்கிறதுக்கு என்ன பண்ணிட்டாங்க, சயின்ஸே சொல்லுது, மெடிக்கல் டாக்டரே சொல்கிறாரு அப்படின்னு. ஆக்சுவலாக இறைவன் இந்த காம உணர்வு, தேக உணர்வே இருக்கக்கூடாது, அது தேகத்துடைய உச்சம் காமம். ஸோ அதை வென்றுட்டாலே நீங்கள் உலகத்தை வென்றுடுவீங்கன்னு இறைவன் சொன்ன உண்மையான ஞானம், நேரடி ஞானம். ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த சுனத் பண்ணுறதுனால காமத்தில் ரொம்ப நல்லா ஈடுபட முடியும். இறைவன் அதுக்காக இந்த ஞானத்தை கொடுத்தாரு. அவர் எதுக்கு கொடுத்தாரோ அதுக்கு நேர்மாறாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி. ஸோ அது அப்படி முடிய கொடுக்கறதும் அதே தான். அதாவது நானுங்கிற அகங்காரம் தலையில் தானே இருக்குது. ஸோ அந்த நானுங்கிற அகங்காரம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தேக உணர்வு வெட்டுன்னு சொன்னது இவங்க என்ன பண்ணாங்க, தலையை வெட்ட முடியாது, அதனால் தலை மேலே இருக்கிறோம் முடியை கொடுத்துட்றாங்க. இறைவன் முடியை வச்சுட்டு என்ன பண்ணுவார், இறைவனுக்கு உடம்பே கிடையாது. அவர் இந்த ஞானத்தை சொல்கிறதுக்கே ஒரு உடம்புல பிரவேசமாகி ஞானம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அவருக்குன்னு உடம்பு கிடையாது. மற்றபடி நாமளும் ஆத்மா தான், அவரும் ஆத்மா தான், ஒரே மாதிரி தான். அவர் கடைசியில் வந்து ஹீரோ பார்ட் பண்ணுறாரு. என்னென்னா உடம்பே இல்லாத அவர், உடம்பு உள்ள அவருடைய குழந்தைங்க, அவருடைய குழந்தைங்கன்றது வந்து தத்து எடுக்கிறது தான், ஒரு அன்புனால தான். மற்றபடி அவர் ஒன்றும் பெற்றுக்கல யாரையும். தத்தெடுத்து குழந்தைங்களுக்கு அந்த ஆஸ்தியை கொடுக்குறார். இது மாதிரி நீங்கள் உங்களுடைய குணத்தை இப்படி மாற்றிக்கிட்டீங்க, தெய்வீக குணத்தை மாற்றிக்கிட்டீங்கன்னா சொர்க்கத்தை உங்களாலேயே எண்ணங்கள் மூலமாக படைக்க முடியும். இப்போ அசுர வைப்ரேஷன் இருக்குது, அதை எண்ணங்கள் மூலமாக அமைதி கொடுங்க, பஞ்ச தத்துவத்துக்கும் கொடுங்க, மனிதர்களுக்கு கொடுங்க. நரகத்தில் மனிதர்கள் கடைசி நேரத்தில் அவ்வளோ வேதனை துடிப்பாங்க, அவங்களுக்கு அமைதி தான் தேவை. இப்போ உங்கள் பார்வை பட்டவொடனே அவங்க அமைதியாகணும், அந்த அளவுக்கு சக்திசாலியான வைப்ரேஷனை பார்ப்புங்க அப்படின்ற ஞானம் தான் இறைவன் சொல்கிறார். அதாவது என்னென்னா, தேக உணர்வே இருக்கக்கூடாது உங்களுக்கு, ஆத்ம உணர்வு ஃபுல்லாக. அப்படி ஆத்ம உணர்வில் இருந்தாததுனால தான் அந்த தேவதைகளுக்கு இன்னை வரைக்கும் மகிமைப்படுறாங்க. ஏன்னா இறைவனுக்கு ஈக்குவலான சக்தி இருக்கும் அவங்களுக்கு. மகாபாரத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகிருஷ்ணர் புஷ்பமானத்தில் ஏறினார்னா அவர் எங்கே போகணுன்னு நினைக்கிறாரோ அங்கே போகும். அப்படின்னா என்ன அர்த்தம்,
பஞ்சதத்துவமும் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்குது. ஏன் இருக்குது? இந்த பஞ்சதத்துவத்தாலான உடல் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால அடுத்தது அந்த பஞ்சதத்துவமும் அவங்க கண்ட்ரோலில் வந்துடும். அதுதான் இறைவன் கொடுக்குற இந்த ரகசியம். ஆனால் இந்த ஞானத்தை வந்து எல்லா தர்மத்துக்காரங்களும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆனால் முஸ்லீமாக பிறகுற எல்லாரும் முஸ்லீம் கிடையாது, கிறிஸ்டினாக பிறகுற எல்லாரும் கிறிஸ்டின் கிடையாது. ஏன்னா அது கர்ம கணக்கு முடிக்கிறதுக்காக அந்த இடத்துல போய் பிறக்கும். இந்த ஞானம் கேட்டவொடனே இது கரெக்டாக இருக்குதுன்ட்டு வந்துடும். எல்லா தர்மத்தை சார்ந்தவங்க, அதாவது தர்மத்தை சார்ந்த ஆத்மாக்கள் வந்து வரமாட்டாங்க. அந்த தர்மத்தில் பிறந்த தேவதை ஆத்மாக்கள், ஏன்னா இப்போ தேவதை தர்மம் கிடையாது இல்லையா, அவங்க கேட்டு வந்துடுவாங்க. அதுக்காக தான் இந்த ஞானத்தை சொல்கிறது. ஓம் சாந்தி.